குட் ஈவினிங். நம்ம டீ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம நிறைய விளாக்ஸ் பார்த்துருப்போம், ஃப்ரிட்ஜ் டூர் இந்த மாதிரி நிறைய டூர் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரப்போகிறேன். கண்டிப்பாக இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டீ போடுறதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ போடுறதுக்கு இந்த பாத்திரம் எடுத்திருக்கோம். ஜென்ரலாக வீட்டில் எதை நல்ல பால் காய்ச்சோம், ஸோ இதை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் க்ரீன் டீயும் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து லிப்டன் க்ரீன் டீ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் எடுத்திருக்கேன். அண்ட் தென் மில்க், ஆவின் பால் எடுத்திருக்கேன், ஆரஞ்ச் கலர். இதான் ஜென்ரலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் வாட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ தூள் எடுத்திருக்கேன், சரிங்களா? இந்த டீ தூள் தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? இப்போது டீ போடுறதுக்கு முன்னாடி, டீ போடுறதுக்கு ஜென்ரலாக இப்போ எல்லாருமே வீட்டில் டீ போடுவோம். ஸோ இதில் ரெண்டு மூணு ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரே ஒரு டிப் மட்டும் நான் சொல்லி கொடுக்க போகிறேன், டீ எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ டீ போடுறதுக்கு ஒரு ஜென்ரல் டிப் சொல்லி தரப்போகிறேன், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? டீ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போடணும். இங்கே பாருங்கள், இப்படி தான் டீ போடணும், சரிங்களா? நான் முன்னாடியே சொன்னேன் க்ரீன் டீ எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ரீன் டீ எப்படி போடணுன்னா இப்படி தான் போடணும், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.